ஸோ இப்போலாம் டோல்பி ஆட்மாஸ்ன்ற டெக்னாலஜி பற்றி மக்கள் எல்லாரும் கண்ணாப்பின்னு தேடி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா டோல்பி ஆட்மாஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வருது. எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளோட டிவியில், சவுண்ட் பாரில், கம்ப்யூட்டரில், ஹோம் தியேட்டரில், ஈவன் நம்ம மொபைல் ஃபோனில் கூட இப்போல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுனால மக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா டோல்பி ஆட்மாஸ்ன்ற இந்த டெக்னாலஜியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஸோ இதனால ஒரு கட்டத்தில் டோல்பி ஆட்மாஸ் டெக்னாலஜி தான் இருக்கிறதுலே சுப்பீரியர் ஆடியோ குவாலிட்டி கொடுக்குற ஒரு டெக்னாலஜின்னு முடிவும் பண்ணிடுறாங்க. பட் உண்மை என்னென்னா டோல்பி ஆட்மாஸை விடவும் பெட்டரான ஆடியோ குவாலிட்டி கொடுக்குற டெக்னாலஜியும் இருக்கு, அதுதான் Auro-3D. ஸோ இந்த வீடியோவில் Auro-3D என்ன, Auro-3D எப்படி வர்க் ஆகுது, அண்ட் Auro-3D இந்த விதத்தில் டோல்பி ஆட்மாஸை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உதாரண இஃபார் தே டூ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அதாவது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டோல்பி ஆட்மாஸ் உருட்டுகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் மேபி பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 18K வியூஸ் அளவுக்கு போயிருந்தது. நிறைய கமெண்ட்ஸும் அதுலேருந்து வந்துச்சு. பட் அதில் வந்த எந்த கமெண்ட்டுக்குமே இது வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அந்த கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணாததுக்கு மூணு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று, நான் அந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணுன்னா பக்கம் பக்கமாக புக் எழுதுகிற மாதிரி ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது, நான் அப்படியே ரிப்ளை பண்ணியிருந்தாலும் கூட நான் என்ன மாதிரி நினச்சி அதுக்கு ரிப்ளை பண்ணன்றது அது படிக்கிறவங்களுக்கு கரெக்டாக போய் சேராது. ஸோ இதனால் அதை படிக்கிறவங்க என்ன மாதிரி நினச்சி படிக்கிறாங்களோ அது மாதிரி தான் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது போல் சில கான்ஃப்ளிக்ட்லாம் வருன்றதுனாலேயே நான் ரிப்ளை பண்ணல. மூணாவது ரீசன் என்னென்னா, நான் அந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனாலையும் நான் அந்த கமெண்ட் எதுக்குமே இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நான் ரிப்ளை பண்ணாததுக்கான மூணு ரீசன். ஸோ இப்போது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியனை இந்த வீடியோவோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஐ மீன், இந்த வீடியோ பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா எஸ்னு ஷேர் பண்ணுங்க, பண்ண வேணாம்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நோன்னு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக நம்ம ஹியூமன்ஸ் எல்லாரும் பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, கேட்குற விஷயமா இருந்தாலும் சரி, அதில் 3D ஒன்று இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 3D ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால டெப்த்தை ஃபீல் பண்ண முடியாது. அதாவது நம்ம ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து இதுக்கு அடுத்தது தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால அந்த டெப்த்தை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இது போல தான் ஆடியோலையும் டெப்த்ன்றது இருக்கு. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் எந்த டைரக்ஷன்லேருந்து வேணாலும் ஆடியோ ஜென்ரேட் ஆகி நம்மளை வந்து ரீச் ஆகும். ஸோ இப்படி ரீச் ஆகிற அந்த ஆடியோ வந்து நமக்கு 3D ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அது இந்த டைரக்ஷன்லேருந்து தான் வந்துன்னு சொல்லிட்டு நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போது நம்ம டெய்லி நேச்சுரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வரணுங்கிறதுக்காக 3D டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். இப்போ வீடியோவில் 3D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாராலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுதான் 2D, இதுதான் 3D சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். பட் ஆடியோவில் 3D வர்றப்போ சில பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக நிறைய பீப்புள் கிட்ட 2.1 சேனல் சவுண்ட் சிஸ்டம் தான் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் அது டிவியாக இருக்கலாம், சவுண்ட் பாராக இருக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் ஸ்பீக்கராக கூட இருக்கலாம். ஸோ இது போல ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸில் என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்ன்ற மாதிரி ஆடியோ வந்து பேன் ஆகும், இல்லைனா மூவ் ஆகும்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆடியோ மூவ் ஆகிறது வந்து ஒரு டைரக்ஷனாக தான் நடக்குது. ஸோ இதை சயின்ஸ் பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஆக்சிஸில் தான் மூவ் ஆகுது, இதனால இதை 1D தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து 5.1 ஸ்விட்ச் ஆகும்போது எக்ஸ்ட்ரா 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் ஆட் ஆகும். அதாவது சென்டர் ஸ்பீக்கர் அண்ட் பேக்கில் இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது போல மக்கள் உடனே ஸ்விட்ச் ஆகும்போது அவங்க கேட்குற ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால மக்கள் வந்து உடனே இதுதான் 3D ஆடியோன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அண்ட் பை த வே, நிறைய கம்பெனிஸ் வந்து முன்னாடிலாம் அவங்களோட சவுண்ட் சிஸ்டமில் 3D ஆடியோன்னு சொல்லிட்டுலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த ஸ்டெரியோ டேப் ரெக்கார்டில் கூட 3D மோடுன்னு சொல்லிட்டு பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இது போல 5.1 சவுண்ட் சிஸ்டம் வந்து என்றைக்குமே 3D ஆடியோவை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதாவது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஸ்டெரியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 1D சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா அதில் ஒரு ஆக்சிஸ் மட்டும் இருக்கிறதுனால அது 1D சொல்லுவோம். இந்த 5.1 எடுத்துக்கிட்டோம்னா இதில் எக்ஸ்ட்ரா 3 ஸ்பீக்கர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அதாவது சென்டர் ஸ்பீக்கர், பேக், லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர். இப்போ இந்த 5.1 ஒரு ஆடியோ கேட்டோம் அப்படின்னா அது நம்மளை சுற்றி வர மாதிரியான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும். அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆடியோன்றது ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகாமல் இன்னொரு டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது. ஐ மீன், சயின்ஸை பேஸ் பண்ணி சொன்னோன்னா ஒரு ஆக்சிஸில் மூவ் ஆகாமல் இன்னொரு ஆக்சிஸ்லையும் இது மூவ் ஆகுது. ஸோ இப்படி ரெண்டு ஆக்சிஸில் மட்டும்தான் ஆடியோ மூவ் ஆகிறதுனால இதை நம்ம 2D ஆடியோன்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போது இதை நம்ம 3D அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இதில் XY ரெண்டு ஆக்சிஸ் இல்லாமல் மூணாவது ஆக்சிஸும் இருக்கணும். அதுதான் Z ஆக்சிஸ் இல்லைனா Z ஆக்சிஸ்ன்னு கூட சொல்லுவோம். அதாவது X அண்ட் Y ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆன ஆடியோ வந்து Z ஆக்சிஸ்லையும் மூவ் ஆகணும். ஸோ இது போல ஒரு 3D ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் டோல்பி ஆட்மாஸில் ஹை சேனல்
சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சேனல் பேஸ்ட் ஆடியோ அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேர்ம் எல்லாம் நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் நம்ம டோல்பி ஆட்மாஸ் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோல கூட டோல்பி ஆட்மாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோவையும் நான் கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன், டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. பட் இந்த சேனல் பேஸ்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் பேஸ்ட்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சேனல் பேஸ்ட் ஆடியோ எடுத்துட்டோம்னா, இப்போ ஏதோ ஒரு மூவியில ஏதோ ஒரு சீன்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த என்விரான்மெண்ட்ல உள்ள ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வர ஆடியோவை தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்ச இந்த ஒரு ஒரு ஆப்ஜெக்டோட ஆடியோவையும் இவங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு விர்ச்சுவல் 3D ஸ்பேஸில் இவங்க வந்து மேப் பண்ணுவாங்க, அதாவது மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதனால அந்த மூவி சீனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோவையும் அந்த இடத்துல தனியாக பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி கிரியேட் பண்ண அந்த ஆடியோ வந்து நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ரெண்டர் பண்ணுவாங்க. அதாவது இதில் அவுட்புட்ன்றது 6 சேனலில் வேணுமா, 8 சேனலில் வேணுமா, 10 சேனலில் வேணுமான்றது தான் அவுட்புட்னு சொல்லுவோம். இப்படி வந்த அவுட்புட் வந்து டைரக்டாக தியேட்டருக்கு போகாது, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுதான் மாஸ்டரிங். இந்த மாஸ்டரிங் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்த அவுட்புட்டில் சில விஷயம் பண்ணுவாங்க, அதாவது கம்ப்ரஷன் அப்ளை பண்ணுறது, ரிஃப்ளெக்ஷன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது போல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வெளியே வர ஆடியோவை தான் நம்ம சினிமா தியேட்டர்லேயோ இல்லை ஹோம் தியேட்டர்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி சேனல் பேஸ்டில் ஒரு ஆப்ஜெக்டோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும். ஆனால் சேனல் பேஸ்டில் அதுக்கு அடுத்தது மிக்சிங் இல்லைனா ரெண்டரிங் ப்ராசஸ் இருக்கும், ஆனால் ஆப்ஜெக்ட் பேஸ்டில் அப்படி இருக்காது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி பேன் பண்ண ஒரு ஒரு ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டாகவே டைரெக்டாக ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வெறும் ஆப்ஜெக்டை மட்டும் வைக்காமல் இதை பேன் பண்ண மெட்டா டேட்டாவையும் இதோட சேர்த்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் மெட்டா டேட்டாவும் சேர்ந்த இந்த ஆடியோ ஃபைல் வந்து நம்மளோட ஏவி ரிசீவருக்கோ இல்லைனா தியேட்டரில் உள்ள சவுண்ட் ப்ராசஸருக்கு போகும்போது அந்த இடத்துல தான் இந்த ஆடியோ ஃபைல் வந்து ரெண்டர் ஆகும். பட் சேனல் பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இதை ரெண்டர் பண்ணி இந்த மாதிரி சேனல் கான்ஃபிகரேஷனில் தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு இதை அவுட் புட்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் ஆப்ஜெக்ட் பேஸ்டில் அப்படி கிடையாது, ஏன்னா ரெண்டரிங் ப்ராசஸே ஏவி ரிசீவரில் நடக்கிறதால நம்ம எந்த மாதிரி ஸ்பீக்கரை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ரெண்டர் ஆகும். ஸோ இதனால தான் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம எந்த மாதிரி வேணாலும் ஸ்பீக்கர் லேஅவுட்டை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்டை டைரக்டாக எண்ட் யூசரோட டிவைஸ்லேயே போய் ரெண்டர் பண்ணுறதுனால இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சேனல் பேஸ்டுக்கும் ஆப்ஜெக்ட் பேஸ்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். பட் இந்த சேனல் பேஸ்டும் ஆப்ஜெக்ட் பேஸ்டையும் தவிர இன்னொரு ஒரு டெக்னாலஜியும் இருக்குது, அதுதான் ஹைப்ரிட் ஆடியோ டெக்னாலஜி. அதாவது பொதுவாக நம்ம இந்த ஹைப்ரிட்ன்ற வேர்டை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், அண்ட் முக்கியமாக அந்த வேர்டை அக்ரிகல்ச்சரில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது சீடுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஹைப்ரிட் சீடு இருக்குது, அது மாதிரி வெஜிடபிளில், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. ஏன் ஹைப்ரிட் சீடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டு மூணு பிளான்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை தனியாக செலக்டடாக எடுத்து அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு புது சீடை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்ரிட் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி சேனல் பேஸ்டையும் ஆப்ஜெக்ட் பேஸ்டையும் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணுற ஒரு டெக்னாலஜியை தான் இவங்க ஹைப்ரிட் ஆடியோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி மிக்ஸ்டாக இருந்தால் எது போல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் பெட் சேனல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த பெட் சேனல்ஸ் எல்லாமே சேனல் பேஸ்டாக ஒர்க் ஆகும், அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ்டாக ஒர்க் ஆகும். பொதுவாக இந்த பெட் சேனல்ஸ்ன்றது நம்மளோட இயர் லெவல் ஸ்பீக்கராக தான் இருக்கும், அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது நம்மளோட ஹைட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது சீலிங் ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். இப்போ இந்த டோல்பி ஆட்மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஹைப்ரிட் ஆடியோ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோல்பி ஆட்மாஸ் வந்து வெறும் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோ கிடையாதான்னு கேட்பீங்க. எஸ் அதில் சேனல் பேஸ்ட் ஆடியோ கூட ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோவும் இருக்குது. பொதுவாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காகவே இது சேனல் பேஸ்ட் கிடையாது, இது ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஏன் டோல்பி ஆட்மாஸை ஹைப்ரிட் ஆடியோ டெக்னாலஜின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் அப் டு 10 பெட் சேனல்ஸ் இருக்கும் அண்ட் 118 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த 10 பெட் சேனல்ஸும் சேனல் பேஸ்டுங்கிறதுனால அதுக்கான தனித்தனி ஸ்பீக்கர்ஸில் தனித்தனியாக தான் ப்ளே ஆகும். மீதி இருக்கிற இந்த 118 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்பீக்கர் லேஅவுட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்பீக்கருக்கு இது பிளேஸ் ஆகிடும். ஸோ இதனால தான் டோல்பி ஆட்மாஸை ஒரு ஹைப்ரிட் ஆடியோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சில பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டோம், ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாகவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம Auro-3Dங்கிற ஒரு கான்செப்ட்லார வருவோம். ஸோ இந்த Auro-3Dயை வில்ஃப்ரிட் வான் பேலன்ங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இவர் ஒரு லேப் வச்சிருக்காரு, அந்த லேப் பேர் கேலக்ஸி ஸ்டுடியோஸ். ஸோ இந்த வில்ஃப்ரிட் வந்து இந்த கேலக்ஸி ஸ்டுடியோஸோட CEO அண்ட் ஃபவுண்டரும் கூட. அண்ட் இந்த கேலக்ஸி ஸ்டுடியோ வந்து யூரோப்பில் பெல்ஜியமில் இருக்குது. ஸோ இந்த வில்ஃப்ரிட் வந்து ரொம்ப வருஷமாக அந்த கேலக்ஸி ஸ்டுடியோஸில் ரிசர்ச் பண்ணி தான் இந்த Auro-3Dன்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்படி இவர் என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நேச்சுரலாக ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகி நம்மளை கேட்குதுன்னு வச்சுப்போம், அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுல்ல. அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் டெக்னாலஜியில் நேச்சுரலான ஃபீலை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அப்போலாம் 3D ஆடியோ கிடையாது, வெறும் 5.1 தான் இருந்ததுனால
3D ஆடியோவை கிரியேட் பண்ணுறது தான் அவரோட கோலாக இருந்துச்சு. ஸோ 3D ஆடியோவுக்கு ஜெட் ஆக்சஸ்லையும் ஆடியோ மூவ் பண்ண வைக்கணுன்றதுனால இவர் ஹை சேனல்ஸை ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த Auro 9.1 சவுண்ட் டெக்னாலஜியை கிரியேட் பண்ணுறாரு. இப்போ இந்த Auro 9.1 ஸ்பீக்கர் லேஅவுட் எப்படி இருக்குன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு 5.1 ஸ்பீக்கர் லேஅவுட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஓவர் ஹெட் ஸ்பீக்கர்ஸை ஆட் பண்ணியிருப்பார். இப்போ உடனே நீங்கள் என்னடா இவ்வளோ நேரமாக பேசிட்டு கடைசியில் டோல்பி ஆட்மாஸ் மாதிரி எதனா ஓவர் ஹெட் ஸ்பீக்கர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பீங்க. பட் இது டோல்பி ஆட்மாஸ் மாதிரி ஒர்க் ஆகாது. ஏன்னா டோல்பி ஆட்மாஸ் வந்து ஒரு ஹைபிரிட் ஆடியோ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பட் இந்த Auro 3Dங்கிறது வெறும் சேனல் பேஸ்ட் ஆடியோ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். என்ன இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமும் இவங்க சேனல் பேஸ்டே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சேனல் பேஸ்டே யூஸ் பண்ணுறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அதாவது பொதுவாக ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோ விட சேனல் பேஸ்ட் ஆடியோ தான் நேச்சுரல் ஃபீலை ரீக்ரியேட் பண்ணும். எதனால் அப்படின்னா, நம்ம சேனல் பேஸ்ட் ஆடியோ பற்றி சொல்லும் போது அதில் மாஸ்டரிங்னு ஒரு ப்ராசஸை பற்றி சொல்லியிருப்போம். ஆனால் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோவில் மாஸ்டரிங்னு ஒரு ப்ராசஸும் இருக்காது. ஸோ இந்த மாஸ்டரிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஒரு மிக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த ஒரு ஸ்டேஜில் தான். அதாவது பொதுவாக ஏதோ ஒரு சவுண்ட் வந்து நேச்சுரலாக ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த சவுண்ட் எந்த வித அஃபெக்டும் ஆகாமல் டைரக்டாக ட்ரையாக நமக்கு வந்து கேட்காது. சப்போஸ் அப்படியே அந்த சவுண்ட் வந்து ட்ரையாக கேட்டுச்சு அப்படின்னா அது நேச்சுரலாக இருக்காது, அண்ட் இந்த டைரக்ஷன்லேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஆடியோ கிரியேட் ஆகுது அப்படின்னா அது டைரக்டாக நம்மளை வந்து ரீச் ஆகாமல் அது நிறைய ஃபேக்டர்ஸால் அஃபெக்ட் ஆகும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கிரியேட் ஆன அந்த சவுண்ட் வந்து அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மற்ற சவுண்டும் இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது போல் நிறைய ஃபேக்டர்ஸால் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளோட இயரை ரீச் பண்ணும். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் மாஸ்டரிங்னு ஒரு ப்ராசஸை பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த மாஸ்டரிங் ப்ராசஸே பண்ணலை அப்படின்னா இந்த ஆடியோ வந்து ட்ரையாக இருக்கும். இதனால் நமக்கு நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காம போயிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த மூவி டைரக்டர்லாம் என்ன மாதிரி அவுட் புட் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வரதுக்கு மாஸ்டரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த டோல்பி ஆட்மாஸில் ஹைபிரிட் ஆடியோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இயர் லெவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேனல் பேஸ்டாக இருக்கும், மீதி இருக்கிற ஹைட் ஸ்பீக்கர்ஸ் மற்ற எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஆடியோ வந்து இயர் லெவல் ஸ்பீக்கர்ஸ் அதாவது சேனல் பேஸ்ட் ஸ்பீக்கர்ஸில் கேட்கும் போது நம்மளால் டெப்த்தை ஃபீல் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் வந்து அந்த ஆடியோ சேனல் பேஸ்ட்லேருந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டாக கேட்கும் போது நம்மளால் அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக அந்த டெப்த்தை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இது போல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வில்ஃப்ரெட் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்தையுமே சேனல் பேஸ்டாக யூஸ் பண்ணார். ஸோ இதனால் எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையுமே மாஸ்டரிங் ப்ராசஸ் பண்ணி வந்த ஆடியோ வந்து நமக்கு கேட்கும். ஸோ இதனால் நம்மளால் ஹரிசாண்டல் ஆக்சஸில் மட்டும் இல்லாமல் வெர்டிக்கல் ஆக்சஸ்லையும் நம்மளால் டெப்த்தை ப்ரிசைஸாக ஃபீல் பண்ண முடியும். இப்போது இது மாதிரி வெறும் சேனல் பேஸ்டை யூஸ் பண்ணுறதுனால சில சேலஞ்சஸ் இருக்கும். இப்போது டோல்பி ஆட்மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஆப்ஜெக்ட் பேஸ்டோட சேர்ந்து மிக்ஸ்டாக ஒர்க் ஆகும். இதனால் நம்மளால் எந்த மாதிரியான ஸ்பீக்கர் லேஅவுட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் சேனல் பேஸ்டில் என்ன மாதிரி இதோட அவுட்புட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்பீக்கர் லேஅவுட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது வேறு வேறு மாதிரியான ஸ்பீக்கர் லேஅவுட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனித்தனி மிக்ஸை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வில்ஃப்ரிட் பேன் பேலன்றவர் இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில கான்செப்ட்லாம் வச்சுருக்காரு. அது என்னன்றது இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போவே இந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் ப்ளஸ் Auro 3Dயோட ஸ்பீக்கர் லேஅவுட் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ பண்ணலாமா வேணாமாங்கிறது இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் அடுத்த வீடியோவே இதோட பார்ட் 2 வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ குட் பை ஃபார் நவ. Let's go.